ஒரு டைவர்ஸ் ஆனவங்க தான். அதே மாதிரி டைவர்ஸ் ஆகிட்டு இன்னொரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லைன்னா வந்து வாழ்க்கை முழுவதும் திருமணமே ஆகாமல் நாம் வந்து வேறு எதனா வந்து ஒரு அதாவது இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நாம் வந்து என்னக்கா தள்ளி நின்று வாழலாமா அப்படின்னு வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து கிரக நிலைகள் அப்படின்றத வந்து போடலாம். 30/8/1984, 10/10/PM பிறந்திருக்கிறாங்க. லக்னம் அப்படின்றது மேஷ லக்னம். லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்றது ராகு, மூன்றாம் இடம் அப்படின்றது மாந்தி, ஐந்தாம் இடம் அதாவது வந்து மேஷ லக்னம், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் மாந்தி, சூரியன் சிம்மத்தில், புதன் சிம்மத்தில், சுக்கிரன் கன்னியில், சந்திரன் சனி துலாமில், செவ்வாய் கேது விருச்சிகத்தில், குரு கண், குரு வந்து தனுசுல. இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்க நல்லா வந்து நமக்கு வந்து நமக்கு தெரியுது நல்லா 30/8/1984 பிறந்துக்கிறாங்க. இவங்களுடைய லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடத்ததிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழாம் இடம் வந்து சுக்கிரன். அப்போது இவங்களுடைய ஏழாம் இடத்ததிபதி அப்படின்றவர் வந்து இங்கே போய் வந்துட்டுனாக்கா சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு. நம்பர் ஒன்று, இந்த சுக்கிரன் அப்படின்றவர் வந்து உத்திர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. எப்பவுமே வந்து சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரத்தில் உட்காந்தாலும் சூரியன் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் உட்காந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போது ஒரு 27 நட்சத்திரத்தில் 12 ராசியில் 9 கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஏழாம் இடத்ததிபதி நமக்கு எந்த நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் இவன் கரெக்டாக போயிட்டு வந்து ஏழாம் இடத்துக்குரியவர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் போய் ஆறாம் இடத்துல உட்காந்தது ஒரு தப்பு, ரெண்டாவது சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் போய் உட்காந்தது ரெண்டாவது தப்பு. எப்போவுமே ஏழாம் இடத்துக்குரியவன் ஆறாம் இடத்துல போனோம் அப்படின்னாக்கா ரீணம் ருணம் ரோகம் சத்ரு இதை மாதிரி இருக்கும். அப்போது இந்த பொண்ணை வந்துட்டேனாக்கா யாராவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்று கடனால் தத்தளிப்பாங்க, இல்லைன்னா நோயால் தத்தளிப்பாங்க, அப்படி இல்லைன்னா பல பிரச்சனைகளால் தத்தளிப்பாங்க. அப்போ வந்துட்டு என்னன்னா கணவன் மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாகவே இவங்க வந்து கன்வேயாகி இப்போ வந்துட்டுனாக்கா ஒன்று நான் வைக்கிறேன்னா பார், நீ என்ன வைக்கிறேன்னா பார் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய வந்துட்டுனாக்கா புரிதல் அப்படின்றது வந்து இருக்கும். அப்போது ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்றவன் எப்போ ஆறாம் இடத்துல உட்காந்துக்கிறான்னா ஜென்ம எதிரியாக தன்னுடைய கணவனை பார்த்து ஜென்ம எதிரியாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா போலீஸு கேஸு கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி வந்துட்டனாக்கா தன்னுடைய வாழ்க்கையை வந்து வேண்டான்னு வெளியில் வந்தக்கூடிய ஒரு ஜாதகமாக நாம் வந்து எடுத்துக்கணும். நம்பர் ஒன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே வந்து ரெண்டாம் இடத்துல வந்து யாருக்கு ராகு இருந்தாலும் திருமணம் அப்படின்றது வந்து நடக்கிறது கஷ்டம், நடந்தால் தக்க வச்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வாக்கு அதாவது வந்துட்டேனாக்கா வந்து ரெண்டாம் இடம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்வாக்கு சொல்வாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு வாழ்க்கைக்கு வந்து வாக்கு தான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு ஆணுக்கிட்ட ஒரு பெண் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றதையும் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆண் எப்படி பேசுகிறாங்க அதை வச்சு தான் வாழ்க்கை நிலை போகும். அப்போது இவங்க வந்து வார்த்தையால் வந்து ஒரு ஆணை வந்து ரொம்ப வந்துட்டேன்னா வல்கரா அதே மாதிரி தேவையில்லாமல் வந்து பேசி அந்த வாழ்க்கையே வேண்டான்னு வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வார்த்தை நிலை அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ராகு இருக்கான் அப்படின்னா எப்போவுமே ராகு பொறுத்தவரையிலையும் லக்னத்தில் இருந்தாலும் சரி ராகு வந்துட்டு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எப்போவுமே வந்துட்டு யோகத்தை பற்றியும் போகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கும். யோகம்னா என்ன, பணம், போகம்னா என்ன,
தாம்பத்தியம் சம்பந்தப்பட்டது. அப்போது எப்போவுமே வந்து ஒரு சுகத்திற்கு வந்து அது முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு ஒரு புரிதல், அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா வந்து நேர்மை அப்படின்றத வந்து ஒரு தாம்பத்தியத்தை வாழ்க்கையில் வந்து ஒரு நேர்மை அப்படின்றது வந்து இருக்காது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராகு அப்படின்றது ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கேன்னா தன்னை அழகுபடுத்திக்கணும், தன்னை வந்து பெருமை பேசிக்கணும், தன்னை வந்துட்டு என்னாக்கா மற்றவங்க வந்து பெருமையாக பேசணும், தன்னை வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு விரும்பக்கூடிய அளவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் அப்படின்றது அவங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அப்போ வந்து இதை வந்து எந்த கணவன் அப்படின்றவன் வந்து ஒத்துப்பான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ வந்துட்டு என்ன அந்த நேரத்தில் வந்து இது வந்து என்னடா இப்படி இருக்குது, இது எப்படி நம்ம கூட வந்துட்டு ஜேர்னி பண்ணுறது அப்படின்ற அந்த கஷ்டம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து வர்றதுனால அதுவே பிரச்சனையாக மாறும், பிரச்சனையே டைவர்ஸாக போகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து லக்னத்திற்கு மூன்றாம் இடம் காம திரிகோணம். அப்போது அந்த இடத்துல வந்து மூன்றாம் இடத்துல வந்து சுபகிரகம் உட்காந்துதுன்னா காமம் என்பது வந்து ஒரு லிமிட்டாக இருக்கும். ஒரு பாபகிரகம் உட்காந்துது அப்படின்னாக்கா நான் நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேணும் அப்படின்ற அந்த தீர்மானத்தில் இருக்கலாம். ஆனால் இது வந்து மூன்றாம் இடம் என்பது வந்து மாந்தி அப்படின்றது ஒரு பிசாசு மாதிரி. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து மூன்றாம் இடம் காமத்தில் வந்து யாருக்கெல்லாம் மாந்தி இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காமத்தில் ஒரு பணத்தில் அதே மாதிரி வந்து ஆசையில் அவங்க வந்துட்டுனாக்கா ஒரு பிசாசுத்தன்மை வாழ்ந்த அளவுக்கு ஆசாபாசங்கள் அப்படின்றது வந்து இருக்கும். அப்போ வந்துட்டுனாக்கா அந்த யாரைத்தான் நாம் வந்துட்டுனாக்கா வந்து பார்க்கறது அப்படின்னு இல்லாமல் தேவையில்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் அப்படின்றத வந்து அது வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து லக்னத்திற்கு வந்து நான்காம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கேரக்டர் ஸ்தானம். கேரக்டர் ஸ்தானாதிபதி எப்போ சனி சந்திரனோடு சேர்ந்துருக்கோ சனி வந்து அந்த இடத்துல உச்சம், உச்சமான வந்துட்டு ஒரு கிரகத்தோடு சந்திரன் வந்துட்டு அந்த இடத்துல சேர்ந்துருக்கான் அப்படின்னா அப்போ இவங்க கிட்ட வந்துட்டுனா ஒரு கேரக்டர் அப்படின்றத வந்து நாம் எப்போவுமே வந்துட்டனாக்கா வந்து அதை வந்து இது எதிர்பார்க்க முடியாது. அப்போ வந்துட்டுனா இவங்க கிட்ட பழகிறவங்களும் இவங்க கிட்ட வந்துட்டுனாக்கா பழகக்கூடிய ஆளுங்களையும் இவங்க வந்துட்டுனாக்கா மாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு வல்லமை படுத்தவங்களாகவும் தன்னைத்தானே வந்துட்டுனாக்கா தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு வந்து ஐந்து அப்படின்னு பார்க்கும்போது ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்துல. இப்போ ஏற்கனவே ஒரு ஜாதகம் பார்த்தோம், ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்துல உட்காந்து ஐந்துக்குரியவன் அப்படின்ற வந்துட்டு அது கூட வந்து புதன் உட்காந்ததெல்லாம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து என்னக்கா ஒரு குழந்தை அப்படின்றது வந்து பிறந்த பிறகு அவங்களுடைய குழந்தையினால் வந்துட்டு வாழ்க்கை நிலை பிரியும் அப்படின்றத சொன்னேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்துல உட்காந்து அது கூட வந்து புதன் அப்படின்ற உட்காந்து இருந்தது அப்படின்னா சனி உட்காந்தது இருந்தது அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணியாச்சுன்னா குழந்தைன்னு வந்துட்டு ஒன்று வந்தாச்சுன்னா அதை வந்து தத்து கொடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா வேறு யாருக்கிட்டையாவது வளர்க்க சொல்லியாவது கொடுத்துருக்கணும். அப்போ வந்துட்டுனா தான் குழந்தை தன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை நினைக்கும் போது அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டுனா இவங்களுக்கு இந்த மாதிரி டிவைஸ் பிரச்சனை தான் வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்தாம் இடம் குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்றவ வந்து சனிச்சந்திரன் அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துக்குரியவன் இந்த இடத்துல வந்து உச்சத்தில் தான் உட்காந்துக்கிறான். இப்போ பத்தாம் இடத்துக்குரியவன் உச்சத்தில் உட்காந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து குடும்பம் டாப் மோஸ்ட்டாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது கணக்கு இருக்குது. ஆனால் பத்துக்குரியவன் கூட சனி உட்காந்துட்டான் இல்லையா, அப்போ வந்து சனி உட்காந்துருக்கும் போது இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துக்குரியவன் சனி உட்காந்துட்டான் அப்படின்னா நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் சந்திரனும் சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம். அப்போ அந்த புணர்ப்பு தோஷத்தினால இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து கிடையாது, அதே மாதிரி வந்து குடும்பம் அப்படின்றது அமையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டாவது சம்மந்தப்பட்டது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஏழாம் இடத்துல வந்து எத்தனை கிரகம் அப்படின்றத பார்க்கறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த ஜாதகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்றது ஏழில் இருக்குது. இவங்களுக்கு வந்து ரெண்டாவது திருமணம் அப்படின்றத நடக்குமான்னு கேட்டால் ஏழாம் இடத்துக்குரியவன் கூட எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ அதுதான் கணக்கு. ஏழாம் இடத்துல எந்த கிரகம் உட்காந்துருக்கோ அது கணக்கு கிடையாது.
அப்போ ஏழாம் இடத்துக்குரியவன் ஆறாம் இடத்துல உட்காந்துட்டான்னா அவங்களுக்கு வந்து ஒரே திருமணம், இனி வாழ்க்கையில் அவங்க திருமணம் அப்படின்றத கனவுல கூட நினைக்க கூடாது. ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து வேற ஏதாவது வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணக்கூடிய அளவுக்கோ இல்லை வந்து திருமணம் பண்ண மாதிரி வந்துட்டு ஒரு ஃபார்மலா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம். அப்போ பதினொன்றுக்குரியவன் இந்த இடத்துல வந்து அவனும் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா சந்திரன் சனி கூட வந்து சேர்ந்திருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் பண்ணலாம்னு நினச்சி அவங்க கூட வாழ்ந்தாலும் கூட அதுவும் பிரயோஜனமற்றதாக இருக்கும் அப்படின்றது. அப்போ வந்து பணம் சம்மந்தப்பட்டதுக்கோ பொருள் சேர்ந்த சம்மந்தப்பட்டதுக்கோ சுகம் சேர்ந்த சம்மந்தப்பட்டதுக்கோ எதுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாதவங்க தான் மறுபடியும் ரீ வாழ்க்கையில் வருவாங்க. அப்போ வந்து என்ன தோணும், ஐயோ இவனை வந்துட்டு ஏண்டா பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி இந்த வாழ்க்கையை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னாக்கா வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு வாழ்க்கையை வந்து அமைஞ்சிக்கல அப்படின்னாக்கா இவங்க மாதிரி வந்து இஷ்டத்துக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் வந்து கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு ரெண்டாவது வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு இல்லை அப்படின்றத தீர்மானமாக எடுத்துக்கலாம்.